வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் கடந்த 4 வாரத்தில் பங்குச்சந்தை எவ்வளோ பாயிண்ட்ஸ் மொமெண்டம் கொடுத்துருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 வாரம் அப்படின்னா வாரம் 1லேருந்து வாரம் கடைசி 4வது வாரம் வரைக்கும் அப்படி தொடர்ந்து பார்க்க மாட்டோம். எவ்ரி வீக் 1st வாரம் வந்துட்டு, அதாவது எக்ஸ்பைரி ஸ்டார்ட் நமக்கு என்ன அப்படிங்கும்போது ஃப்ரைடே மார்னிங்லேருந்து தேர்ஸ்டே ஈவினிங், அதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரியாக இருக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபிம் நிஃப்டி இந்த மாதிரி வந்துட்டு இண்டெக்ஸ்க்கு. ஸோ அதனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்த்து ரேஞ்ச் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த நியூ எக்ஸ்பீரியிலிருந்து அந்த எக்ஸ்பீரி எண்டு வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத லாஸ்ட் 4 வீக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீக்கில் சராசரியாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். ஸோ போன வீடியோவில் நான் பார்த்திங்கன்னா இந்த லோன் வீடியோ அப்படிங்கிறது ஒன்று போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 16,000 16,500 அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை இது பண்ணும்போது லாஸ்ட் 4 வீக்ஸ்க்கு, அதாவது எக்ஸ்பிரி டு எக்ஸ்பிரி, எக்ஸ்பிரி ஸ்டார்ட்லேருந்து எக்ஸ்பிரி எண்டு வரைக்கும் எவ்வளோ மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, எந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நார்மலாக நம்ம நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா, ஒன்று பை பண்ணுவோம், அதாவது மேலே போகும்னு பை பண்ணால் திடீர்னு கீழே வந்துடும், கீழே போகும்னு செல் பண்ணால் திடீர்னு மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரேஞ்சுக்கு மேலே போகாது, இந்த ரேஞ்சுக்கு கீழே போகாது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வாரம் ஒரு 700 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 1000 பாயிண்ட் இந்த வீக்கு மேலே போகாது, ஒரு 1000 இங்கே ஸ்பாட்லேருந்து 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போகாது, 1000 பாயிண்ட்டுக்கு கீழே போகாது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்கள் பில்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி சாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் இந்த வீக்கு. ஸோ இந்த வீக் ரேஞ்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட் powerpanku.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்சஸும் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஃபுல்லாக பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ரேஞ்சை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 ரேஞ்ச் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஃப்ரைடே டு தேர்ஸ்டே அப்படிங்கிற டேட்டுக்கு எடுத்திருக்குன்னா, அதாவது ஃப்ரைடே மார்னிங் ஓப்பன் 9:15 ஓப்பன்லேருந்து நெக்ஸ்ட்டு, அதாவது அந்த வீக்கோட எக்ஸ்பீரி எண்டு பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே எண்ட் ஆஃப் டே வரைக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ ஹை அண்ட் லோ போயிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 15 ஏப்ரல்லேருந்து நான் லாஸ்ட்டு ஒரு 4-5 வாரத்துக்கு எடுத்திருக்கேன். 15th ஏப்ரல் ஃப்ரைடேலேருந்து 21st ஏப்ரல் தேர்ஸ்டே வரைக்கும் ஓவரால் ஹை டு லோக்கு நமக்கு 590 புள்ளிகள் பார்த்திங்கன்னா மொமெண்டம் இருந்துக்கு, ஒரு 600 புள்ளிகள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன்லேருந்து மேலே 200 புள்ளிகளும் கீழே 359 புள்ளிகளும் போயிருக்கு. அப்போ ஒரு வீக்கோட ரேஞ்ச் 600 அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அடுத்த வீக்கு, அடுத்த ஃப்ரைடே அந்த தேர்ஸ்டே எக்ஸ்பிரி ஆனால் புது எக்ஸ்பிரி ஸ்டார்ட் ஆகும், அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரேஞ்ச் 434 புள்ளிகள் இருந்திருக்கு. ஓப்பன் 247 மேலே வெறும் 80 பாயிண்ட் தான் போயிருக்கு, கீழே 354 பாயிண்ட் போயிருக்கு. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஓஐ டேட்டா வச்சும் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த டவுன் சைடு போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குமா, இல்லை அப்சைடு போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா, மந்த்லி ஆப்ஷன்ஸில் எப்படி ஓஐ பில்டப் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு, இப்போ 1st வீக் 600, 2nd வீக் 450 அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். 3rd வீக் பார்த்திங்கன்னா 754 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. 17,329 நமக்கு ஓப்பன் அங்கே தான் ஆயிருக்கு, ஓப்பன்லேருந்து மேலே வெறும் 48 பாயிண்ட், கீழே 700 பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு சராசரியாக ஒரு 600 to 700 பாயிண்ட் மொமெண்டம், ப்ரீவியஸ் ரெண்டு இது பார்க்கும்போது 600, 450 இருந்தது. அப்போ ஒரு 500 to 550 பாயிண்ட் நம்ம சராசரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கன், அதாவது 500 பாயிண்ட் ஏதோ ஒரு சைடு மொமெண்டம் கொடுத்த உடனே அங்கேருந்து 500 பாயிண்ட் தள்ளி ஒரு செல் ஒரு பை ஹெஜ் பண்ணி போட்டுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்துட்டு 700 to 700 பாயிண்ட் தெரியும்போது நம்ம 500 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்தோன்னா அங்கேருந்து 500 பாயிண்ட் தள்ளி ஃபார் அவுட் எம்ல நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லை அப்படிங்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். எப்படி பார்த்திங்கன்னா நம்மளோட பொசிஷன் லாஸ்ட்டில் போகும்போது எந்த மாதிரி ஷிஃப்டிங் பண்ணலாம், இல்லை ஃபர்தராக வந்துட்டு கவுண்டர் பொசிஷன் எடுக்கலாம், இல்லை இருக்கிற பொசிஷனை வேறு ஸ்ட்ராட்டஜி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்துட்டு போட்டிருப்பேன். அடுத்த வீக் பார்த்திங்கன்னா நமக்கு
754 பாயிண்ட்டு, அதுக்கு அடுத்த வீக் அப்சைடு 669 போயிருக்கு, கீழே 680 பாயிண்ட் போயிருக்கு. ஓப்பன் 16,415, மேலே போனது ஒரு 60 பாயிண்ட் தான் போயிருக்கு, கீழே 680 பாயிண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகி விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய மொமெண்டம் கொடுக்கறதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷனையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் சப்போர்ட்லேருந்து பிரேக் பண்ணுமா இல்லை அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு க்ளீனாக காமிச்சிடும். இந்த வீக் பார்த்திங்கன்னா நமக்கு 660 பாயிண்ட் பார்த்திங்கன்னா மொமெண்டம் கொடுத்துருக்கு. போன வீக்கு 750, இந்த வீக் 660. ஸோ ஓப்பன் 15,977, அங்கேருந்து மேலே 420 பாயிண்ட்டும் கீழே 230 பாயிண்ட்டும் போயிருக்கு. ஸோ அப்போ சராசரியாக ஒரு 550 to 600 பாயிண்ட் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இப்போ அந்த 600 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்தோன்னா அங்கேருந்து 500 பாயிண்ட் ஒரு 300 பாயிண்ட் தள்ளி நீங்கள் செல்லிங் ஆர் ஹெட்ஜிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு. இப்போ நிஃப்டியோட ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ சராசரியாக எவ்வளோ எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டு எக்ஸ்பிரி, ஃப்ரைடே மார்னிங்லேருந்து அந்த எக்ஸ்பிரி எண்ட் ஆஃப் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீக் நமக்கு அதாவது 15th April to 21st April 1200 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஓப்பன்லேருந்து மேலே 300 பாயிண்ட்டும் கீழே 900 பாயிண்ட்டும் போயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வீக் பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட் கொடுத்துருக்கு, மேலே 900 பாயிண்ட்டும் கீழே 1000 பாயிண்ட்டும் போயிருக்கு. அதுக்கு அடுத்த ரெண்டு வீக் பார்த்திங்கன்னா டவுன் சைடு தான் அதிகமாக போயிருக்கு, ஏன்னா நிஃப்டியும் அதே மாதிரி தான் போயிருந்தது. ஓவரால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பேரிஷாக இருக்கிறதுனால மேலே 244 பாயிண்ட் 224 பாயிண்ட் தான் அதுக்கப்புறம் ரெண்டு வீக் போயிருக்கு. ஸோ அப்போ கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 1200 to 1500 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு 1200 பாயிண்ட் அந்த இந்த ப்ரீவியஸ் வீக் தெரியுது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 1200 பாயிண்ட் அப்போ ஒரே சைடு 1200 பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து 1000 பாயிண்ட் தள்ளி நீங்கள் ஒரு ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே நீங்கள் வந்துட்டு ஏதோ ஸ்ட்ராட்டஜி அயன் ஃப்ளை பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த வீக் பார்த்திங்க அப்படின்னா 1500 பாயிண்ட் போயிருக்கு, மேலே இது ரெண்டும் பார்த்துட்டோம். சாரி, இப்போ பார்த்திங்கன்னா 1600, போன வீக் இந்த வாரம் பார்த்திங்கன்னா 1654 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ மேலே 730 பாயிண்ட்டும் கீழே 900 பாயிண்ட்டும் நமக்கு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ சராசரியாக ஒரு 1200 to 1500 பாயிண்ட் வந்துட்டு மொமெண்டம் கொடுத்துட்ருக்கு பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இதை பேஸ் பண்ணியும் நீங்கள் இதை இந்த ரேஞ்சை நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கும்போது அதுக்குள்ளே நீங்கள் இப்போ டெய்லி ஒரு 700 பாயிண்ட் மொமெண்டம் கொடுக்குது பேங்க் நிஃப்டி, ஒரு 500 பாயிண்ட் மொமெண்டம் கொடுக்குதுன்னா ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அங்கேருந்து நமக்கு ஹை டு லோ ரேஞ்ச் டெய்லியும் ஆவரேஜாக என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்துட்டு பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த வீக்கான இந்த ஆக்சுவலாக இந்த ரேஞ்சாக இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேரிய ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு மண்டே மார்னிங் ஒரு 1 hour ட்ரேட் அதாவது ரன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுன் சைடாக அப்சைடாக அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேஞ்சை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராட்டஜிஸை ரேஞ்சுக்கு பேஸ் பண்ணி. ஸோ தேங்க்யூ, பை பாய்.